பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம் திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகபுரம் அப்படின்ற ஒரு ஊர். ஐராவதீஸ்வரர் ஆலயம் ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த ஒரு பரிகார ஸ்தலம். ஐராவதீஸ்வரர், ஐராவதம் அப்படின்றது என்னென்னா இந்திரனுடைய வாகனம், வெள்ளை யானை. அந்த இந்திரனுடைய வாகனம் வந்து இந்த இடத்துல ஐராவதீஸ்வரருக்கு தொடர்ந்து அபிஷேகங்கள் செய்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக இந்த ஆலய ஸ்தல வரலாறு கூறுகிறது. இந்த இடத்துல வந்து ஐராவதீஸ்வரருக்கென்று ஒரு அற்புதமான ஆலயம் அமைக்கப்பட்டு பழமையான ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆலயமாக இது இங்கே பக்தர்களுக்காக அருமையாக இருந்து அவர்களின் குறைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அற்புத வாழ்வளித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல இந்த ஐராவதீஸ்வரருடைய ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே சைவமும் வைணமும் இணைந்த கோயில். அதாவது உள்ள ஐராவதீஸ்வரர் இருக்கார், அதன் அருகிலேயே அழகுராஜ பெருமாள் அப்படின்ற ஒரு அற்புத பெருமாளுடைய ஆலயமும் உள்ளே அமையப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் எதை பார்த்து எதை நோக்கிய ஒரு ஆலயம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இது சுக்கரனுடைய பரிகார சேத்திரம். சுக்கர பகவானுக்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி ஒரு அருமையான விஷயங்கள் எல்லாம் நடந்து பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி சுக்கரனுக்கான பரிகார சேத்திரமாகவும் அழகராஜ பெருமாள் இங்கே அற்புதமாக வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கேட்டை நட்சத்திரம், அதாவது இந்திரனுடைய நட்சத்திரம் வந்து கேட்டை. இப்போ இந்திரனுடைய வாகனம் வந்து ஐராவதம். அந்த இந்திரனுடைய வாகனம் ஐராவதம்ன்றதுனால கேட்டை நட்சத்திரத்திற்கான பரிகார கோயிலாகவும் இதை நம்ம பரிந்துரைக்கிறோம். இங்கே கேட்டை நட்சத்திர அன்பர்களும் மற்றும் சுக்கர தோஷம் பெற்ற அன்பர்களும் இங்கே வந்து வழிபாடு பண்ணும்போது அவர்களுடைய தோஷங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து அவர்கள் வாழ்வில் வளம் பெற ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஐராவதீஸ்வரர் அப்படின்றது வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில். அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் பிரகாரத்தில் வந்து வாராகியம்மன், அதுபோக முருகர், துர்கை, பிரம்மா, தனித்த ஒற்றை சனீஸ்வரர், நவகிரகங்கள், பைரவர், இப்படி ஒரு அருமையான ஒரு ஆலயங்களை கொண்டிருக்கிறது. பெருமாளுடைய பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் நரசிம்மர், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சவதாரம் சொல்லக்கூடிய பெருமாள் அவதாரத்தில் மச்சவதாரம், அதுபோல் பெருமாள் அவதாரத்தில் கூர்மா அவதாரம், இப்படியெல்லாம் இந்த இடத்துல வந்து தலை சிறந்த ஒரு விஷயங்களாக இங்கே இருக்குது. ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அதுபோக அம்பாள் இருக்காங்க, தனித்த விநாயகர் இருக்காங்க, வராகிக்கென்று ஒரு சின்ன அற்புதமான பரிகார ஒரு சேத்திரமாகவும் இது இருக்குது. நம்மளுடைய தோஷங்கள் நீங்க பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இந்த இடம் ஒரு அருமையான இடம். அதுபோக இன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அமாவாசை கூட்டம், மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் நிறைய பக்தர்கள் வந்து தன்னுடைய குறைகளை நீங்க தன்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள். அதுபோக அபிஷேகத்திற்கென்று ஒரு தலை சிறந்த ஒரு அற்புதமான கோவிலாகவும் இது இருக்கிறது. இது ஒரு நல்ல பரிகார ஸ்தலமாகவும் இது காட்சியளிக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்த அபிஷேகம் பக்தர்களுக்காக, சங்க அபிஷேக தீர்த்தம் வந்து பக்தர்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கும் அது தெளிக்கப்படுகிறது. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த கார்த்திகை மாதத்தில் திங்கள் கிழமை வரக்கூடிய 1008 சங்க அபிஷேகங்கள் இங்கே செய்து பக்தர்களுக்காக இங்கே தீர்த்தமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் கடுமையாக இருக்குது, அதுலேருந்து நான் எப்போ சார் வெளியேறுவேன், எப்போ வெளியில் வர முடியும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு தலை சிறந்த பரிகாரமாக அபிஷேகங்கள் வந்து நம்ம மக்களுக்கு பரிந்துரைக்கிறோம். ஸோ எப்போ அந்த அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய குறைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 27வது நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வந்து அபிஷேகம் செய்யும்போது உங்களுடைய சகல தோஷ சகல பாபம் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் உயர முடியும் அப்படிங்கிறத இதை இந்த கோவில் சுட்டி காட்டுது. உங்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியாக கஷ்டம், உடல் உபாதைகள், கடன், இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஆலயம் வந்து அபிஷேகபுரத்தில் அபிஷேகங்கள் செய்து உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நீங்கள் வழிபட்டு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதுபோக இங்கே சுக்கர சேத்திரம், சுக்கர பரிகார ஸ்தலமாக அழகராஜ பெருமாள், மூலவர் எடுக்க வேண்டாங்க, அழகராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி, இது சுக்கர பரிகார ஸ்தலம். அதாவது நம்ம கொங்கு மண்டலத்தில் நவகிரகங்களுக்கு என்று பரிகார சேத்திரம் இருக்குது.
அதில் வந்து சுக்கரனுக்கான பரிகார சேத்திரங்களும் இங்கே இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சைவம் அண்டு வைணவம் இணைந்த ஒரு அருமையான கோயிலாக இந்த கோவில் இருக்கிறது. வாழ்வில் பிராப்தம் புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபட முடியும். உங்களுடைய தோஷம் கர்ம வினைகள் நீங்க, ஏன்னா இந்திரனுடைய வாகனமே ஐராவதமே இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி தன்னுடைய சாபம் நீங்கி அடுத்த நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய மனிதனுடைய குறைகளை எல்லாம் நீங்கி அபிஷேகங்களால் அபிஷேகம் செய்து உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். நீங்கள் எப்போ அபிஷேகம் பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலை சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுடைய ஆலயத்தில் இங்கே நரசிம்ம அவதாரம் இங்கே இருக்குங்க. இந்த நரசிம்ம அவதாரம் இந்த இடத்துல இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே மச்ச அவதாரம், இது கேது தோஷத்தை நீக்கக்கூடிய மச்ச அவதாரம் இங்கே இருக்குது. அதுபோக இந்த இடத்துல கூர்ம அவதாரம் இருக்குது. இங்கே கூர்ம அவதாரமும் இங்கே பிரகாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த கோயில் இல்லாத ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த விசேஷமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த கிராமத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பெருமளூர் பக்கத்தில் உள்ள குணத்தூரோட்டில் உள்ள துறவலூருங்கிற ஊரில் இந்த கோயில் அபிஷேகபுரம்னு நெட்டில் போட்டாலே பேரே அபிஷேகபுரம், ஊர் பேரு அபிஷேகபுரம். நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த விவரம் ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க, எந்த ஊர் சார் எந்த ஊர் சார்னு சொல்லி இதை வந்து அபிஷேகபுரம்னு சொல்லி போட்டோம். ஆரம்பத்திலே இதை சொல்லியிருக்கிறேன், திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பக்கத்தில் துறவலூர் அப்படிங்கிற ஒரு ஒரு கிராமத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து அபிஷேகபுரம். அந்த ஊரில் தான் இந்த அற்புதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வழிபாடு செய்து எல்லோரும் நலமுற்று இன்புற்று சகல தோஷமும் நிவர்த்தி அடைந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை நானும் தியானிக்கிறேன். எல்லோரும் வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கை வாழ அனைவருக்கும் ஆசிகள். நன்றி, வணக்கம்.